திஸ் இஸ் ஜான் மகேந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ண போற படம் ஒரு மலையாள திரைப்படம், சுடானி ஃப்ரம் நைஜீரியா. ஜக்ரியா முகமது அப்படின்ற ஒரு இயக்கத்தை சௌபன் சாகர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு மிக 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 சிறந்த ஒரு நடிகர் நடித்த படம். சமீபத்தில் வந்து நிறைய மலையாள நடிகர் நம்ம வந்து பிரிமிக்க வச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, அவங்க கூட ஒர்க் பண்ணணும், அவங்களை வச்சு ஒரு படமா பண்ணணும்னு ஆசைப்பட வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகர்களை வந்துட்டு சௌபன் சாகர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவர் பண்ண படங்களாக இருக்கட்டும், வந்துட்டு அந்த படத்துல அவர் பண்ற ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு வைரஸ் மாதிரி ஒரு படத்துல ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சது, அவருடைய முத்திரையை ஸ்ட்ராங்கா பதிச்சுட்டு போற அளவுக்கு ரொம்ப 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 ஒரு யதார்த்தமான பர்ஃபார்மர் தான் சௌபன் சாகர். நிறைய படங்கள் அம்பலி போயிட்டே இருக்கலாம், வந்து கும்பலிங்க நைட்ஸ் அவரோட படங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப பிரில்லியன்ட் பர்ஃபார்மர். அந்த மெயினா வந்து பாத்தீங்கன்னா, ஹவு கம் ஒன் பிகம்ஸ் எ பர்ஃபார்மர், அவங்க சூஸ் பண்ற கேரக்டர்ஸ், அவங்க சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் ஆடியன்ஸ் மைண்ட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா பதிகிற மாதிரி அவங்க பண்ற கேரக்டர்ஸ் ரொம்ப யதார்த்தமான கேரக்டர்ஸ். நம்ம ரியல் லைஃப்ல பண்ற பாக்குற கேரக்டர்ஸ் அது பண்ணும்போது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த நடிகன் ஜொலிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் மலையாள நடிகர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சொல்றாங்க. ஒரு செயற்கையான கதாபாத்திரங்களோ வந்து நம்பவே முடியாத கதாபாத்திரங்களோ அதெல்லாம் எடுத்து பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரியல் லைஃப்ல வந்து பிக் பண்ண ஒரு கேரக்டரா இருக்கும். நம்ம பார்க்கும்போது இன்னார் மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாதிரி கேரக்டரா இருக்கும். அதுல ஜொலிச்சுட்டு போயிடுவாங்க. அண்ட் மலையாள நடிகர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு படம் தேவையில்லை, ஒரு சீன் கூட போதும், ரெண்டு சீன் கூட போதும். அது இட் இஸ் வெல் ரிட்டன், அவங்களுடைய சிக்னேச்சரை விட்டு போடுவாங்க. அது மாதிரி ஒரு நடிகர் தான் சௌபன் சாகர். இந்த படம் சுடானி ஃப்ரம் நைஜீரியா அஸ் தி டைட்டில் சஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சுடானின்ற ஒரு ஃபுட்பால் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு படம் தான். ஒரு மலப்புறம்ன்ற ஒரு டவுன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராட்ல வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் வர வைக்கிறாங்க. அது மாதிரி வந்து நைஜீரியாவில் வந்து நிறைய பிளேயர்ஸ் வர வைக்கிறாங்க. அந்த வந்த பிளேயர்ஸோடைய மற்ற எல்லா விஷயத்தையும் ஆர்கனைஸ் பண்ற ஒரு ஆள் தான் வந்து இந்த சௌபன் சாகர் கேரக்டர். இந்த பர்டிகுலர் சுடானின்றவன் தான் ஆல்மோஸ்ட் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி வந்து வந்து எக்ஸல்ஸ் இன் ஃபுட்பால். அது அவன் தான் ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, ஒரு ஹீரோ ஃபாலோயிங் இருக்கு. அவன் மேல பெட்டு கட்டுற அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல அவன் விளையாடுற இடத்துல எல்லாம் வந்து பிரில்லியண்டான அவனுடைய மூமெண்ட்ஸ் வந்து விளையாட்டு வராங்க. இப்படிப்பட்டவன் ஒரு நாள் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ஹீ இஸ் பெட்டர் தென் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் சொல்றாங்க அட்லீஸ்ட் ஒரு மினிமம் வந்து ஒரு 1 or 2 months வந்து ஹீஸ் காட் டு பி பெட்டர்ன்ற மாதிரி ஒரு ஷாக் இவங்களுக்கு வருது. இவனை நம்பி தான் ஆல்மோஸ்ட் இந்த டீமே இருக்கே, நான் அதுலேயே சொன்ன மாதிரி இவனுக்காக தான் க்ரௌடே வருது, இவனுக்காக தான் பெட்டிங்கே பண்றாங்க. அப்படிப்பட்ட பிளேயர் வந்து பெட்டர்னா இருக்கான் அப்படின்றப்ப என்னென்ன கஷ்டங்கள் வந்து சௌபன் சாகர் வந்துட்டு அனுபவிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்றான். அந்த வீட்டுல இருக்கிற லேடிஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நார்மல் நம்ம இப்படி படம் பார்த்துட்டு எப்படி நினைப்போம், இவன் ஒன்ஸ் வந்து இப்படி விழுந்துட்டான்னு சொல்ல உடனே வந்து இவன் என்னென்னலாம் சிக்கல் ஃபேஸ் பண்றான்றப்ப ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல வந்து இவன் வந்து கடைசியில ஹாஸ்பிட்டல் வந்து வரப்போறாங்க. அந்த கட்டு கிட்டலாம் எடுத்து எடுத்துட்டு வந்து அந்த மொத்தம் இதோட பேண்டேடோட வந்து அடிச்சு தூக்கி பாட்டு விசில் பறக்க போது கிளாப்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஃபீட் மாதிரி பண்ண போறான் அப்படின்னு தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு பார்த்த படங்கள், இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம மைண்ட்ல ஊறி போறது திரைக்கதைகள் வந்து நம்ம இப்படிதான் நம்ம யூகிக்க வைக்கும் இந்த படம் இப்படிதான் போக போகுது அப்படின்ற. ஆனால் சுடானி ஃப்ரம் நைஜீரியா டேக்ஸ் யூ ஃபார் அ சர்ப்ரைஸ் பேக்கேஜ். இதற்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சுடானிக்கும் சௌபன் சாகருக்கும் இருக்க போற ரிலேஷன்ஷிப்போ அவனுடைய ஒரு டிராவல் தான் மொத்த படமே. வெரி பிரில்லியன்ட்லி தன் திருப்பி நான் சொல்றேங்க, ரொம்ப ஏகப்பட்ட செலவு, ஏகப்பட்ட என்ன சொல்ற லொகேஷன்ஸ், பயங்கரமான ஆர்டிஸ்ட்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான கதை, யதார்த்தமான வந்து கதாபாத்திரங்கள், வெல் நேச்சுரலி ரிட்டன் லைன்ஸ் இருந்தால் ஒரு படம் நம்ம மனசை விட்டு அகலவே அகலான்னு. ஒன் மோர் ப்ரூஃப் வந்து சுடானி ஃப்ரம் நைஜீரியா. படம் முடியும் போது இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு நட்பு உருவாகுது. அந்த ஃபைனல்ல வந்து ரெண்டு பேரும் வந்து காட் டு கோ டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்றப்ப ஒரு மொமெண்ட் ஏர்போர்ட்ல பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட். படம் பாருங்க. இந்த ஃபுட்பால் மேட்ச் சம்மந்தப்பட்ட ஒரு ரெண்டு பேரும் ஒரு சின்ன விஷயம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த இது பார்க்கும்போது ஒரு கண் கலங்கும். நாட் ஓன்லி ஆஸ் எ ரெகுலர் ஆடியன்ஸ், ஒரு ஃபிலிம் மேக்கரா ஒரு ரைட்டரா வந்துட்டு நமக்கு வந்து ஏன் நமக்குலாம் இந்த மாதிரிலாம் கதை போடணும்னு தோண மாட்டேங்குது, ஏன் நமக்குலாம் இந்த மாதிரி படங்கள் நம்ம ஊர்ல வர மாட்டேங்கிற ஒரு ஏக்கம் கன்ஃபார்ம்டா வரும். ஸோ அதனால வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் வந்து நல்ல ஒரு என்ஜாய் உள்ளது, ஒரு நல்ல திரைக்கதைன்றது உங்களை ஸ்டார்ட் டு ஃபினிஷ் உட்கார வைக்குது. உங்களுக்கு எங்கேயுமே எளிய வைக்கல, எங்கேயுமே உங்க கை வந்து ரிமோட்டுக்கு போல, கொஞ்சம் ஃபாஸ்டர் பண்ணலாங்க, கொஞ்சம் வந்து இந்த இந்த ஃபைட்டை தள்ளி இல்லாமல், இந்த சாங்கை தள்ளி இல்லாமல், இல்லை இந்த காமெடி தள்ளி இல்லாமல்
ரிமோட்னு ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றத மறக்கடிக்கிற மாதிரி பண்றாங்க. அதான் ஒரு நல்ல திரைக்கதை. அந்த மாதிரி ஒரு படம் தான் சுடானி ஃப்ரம் நைஜீரியா. அந்த படத்தோட திரைக்கதைகள் மட்டும் இல்லைங்க, சோபன் சாகர் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த நடிகனுக்காகவே இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். நிச்சயம் நீங்க பாருங்க, பார்த்தவங்க மறுபடியும் நீங்க பார்ப்பீங்க. இதே மாதிரி மறுபடியும் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.